بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று ஒரு இறைவசனம் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்வின் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குரான் வசனத்துக்குண்டான விளக்கத்தை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையில் 21வது அத்தியாயத்துடைய 7வது வசனத்தில் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார், உமக்கு முன்னர் ஆண்களையே தூதர்களாக அனுப்பியிருக்கின்றோம் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ்வுடைய இறை தூதர்களாக உலகத்திற்கு அனுப்பப்பட்டவர்கள் அனைவருமே ஆண்கள்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதராக இருந்தாலும் இதற்கு முன்னால் எந்த ஒரு பெண்களையும் அல்லாஹ் தூதராக அனுப்பவில்லை, ஆண்களை மட்டும்தான் தூதராக அனுப்பியிருப்பதாக இந்த திருக்குரான் வசனம் உலகத்திற்கு ஒரு செய்தியை சொல்லுகின்றது. இந்த வசனத்தை பார்க்கக்கூடிய நேரத்தில் ஏன் பெண்கள் என்ன மட்டமானவர்களா, அவர்கள் இறைவனுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு இறைவனுடைய புறத்திலிருந்து நபித்துவத்தை பெறுவதற்கு தகுதியற்றவர்களா என்பன போன்ற ஒரு பார்வை எழலாம். இந்த ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துவதற்காக இதற்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான சில தகவல்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். நல்ல அமல்களை பொறுத்தவரையிலும் அதை ஒரு ஆண் செய்தாலும் ஒரு பெண் செய்தாலும் அதை அல்லாஹு தஆலா சமமாகத்தான் பார்க்கின்றான். அல்லாஹுடைய புறத்திலிருந்து நன்மையை நாடி ஒரு முஸ்லீம் 2 ரக்காத் தொழுவார் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ் என்ன நன்மையை தருவானோ அதே நன்மையை ஒரு பெண் செய்தால், அதே மாதிரி அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி ஒரு பெண் 2 ரக்காத் தொழுதா இரண்டு பேருக்குமே ரப்புல் ஆலமீன் சமமான கூலியை தான் கொடுப்பான். அப்ப அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து ஒரு ஆண் செய்கின்ற அமல்கள் எதுவாக இருந்தாலும் அந்த அமல்களை எல்லாம் ஒரு பெண் செய்தால் அதுல எந்த பாகுபாடும் இல்லாமல் ரப்புல் ஆலமீன் கூலி வழங்குவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. 40வது அத்தியாயத்துடைய 40வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஆண்களிலோ பெண்களிலோ நம்பிக்கை கொண்டவராக நற்செயல் புரிபவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். நீங்க நம்பிக்கை கொண்டிருந்து நல்ல அமல்கள் செய்தால் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சொர்க்கத்தில் நுழைவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவதில் இருந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்த விதமான பாரபட்சமும் இல்லை என்கின்ற ஒரு விஷயம் நமக்கு தெல்ல தெளிவாக விளங்குகின்றது. அதிலும் குறிப்பாக நபித்துவத்தை அடைவதாக இருந்தால் அல்லாஹுடைய புறத்திலே இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூதுத்துவத்தை கொண்டு வருவாங்க, அல்லது அல்லாஹுடைய புறத்திலிருந்து வகி செய்தி வரும். இதுக்கு ஒருவேளை பெண்கள் தகுதியற்றவர்களா என்று பார்த்தால், இதற்கு முன்னாடி உள்ள நாம் வரலாறுகளை எடுத்து பார்த்தால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயாருக்கு அல்லாஹு தஆலா வகி அறிவித்ததாக திருக்குறானில 20வது அத்தியாயத்துடைய 38வது வசனத்தில் சொல்லி காட்டக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். ஃபிரௌன் வந்து ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொல்லக்கூடிய ஒரு நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கின்றார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருக்கு வகி அறிவித்த விஷயத்தை அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். அதே போல மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு யார் இறை செய்தியை கொண்டு வந்து கொடுத்தார்களோ அதே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன் தோன்றி அவர்களோடு உரையாடினார்கள், பேசினார்கள், நற்செய்தி சொன்னார்கள் என்ற விஷயத்தை நாம திருக்குறானில் பார்க்கின்றோம். அப்ப பெண் என்கின்ற ஒரு காரணத்தினால் வகி செய்தியை கொடுக்க கூடாது என்பதற்காகவோ அல்லது ஜிப்ரீலை சந்திக்க கூடாது என்பதற்காகவோ எல்லாம் அந்த நபித்துவம் அவர்களுக்கு மறுக்கப்படவில்லை. மாறாக இன்னும் கூடுதலாக சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் இந்த உலகத்திற்கு மூமீன்களுக்கு முன்னுதாரணமாக 2 பெண்களை சொல்லி காட்டுகின்றான். ஆண்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக அல்லாஹ் 2 பெண்களை வைத்து ஒன்று ஃபிரௌனுடைய மனைவியையும் 2வது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹு தஆலா முன்னுதாரணமாக சொல்வதில் இருந்து ஒரு பெண் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் அவர்கள் இறைச்சமுடையவர்களாக இருந்தால் ஒரு ஆணுக்கே முன்னுதாரணமான முறையில் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற முடியும் என்பதற்குண்டான அடுக்கடுக்கான ஆதாரங்களை சான்றுகளை நாம திருக்குறானில பல இடங்களில் பார்க்கலாம். அப்ப ஏன் நபிமார்களிலே பெண்கள் அனுப்பப்படவில்லை என்று சொன்னால் நாம் இதில் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. ஆணுடைய உடல் அமைப்புக்கும் பெண்ணுடைய உடல் அமைப்பிலும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு ஆண் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்குண்டான அம்சங்கள் பெண்ணிடத்தில்
குறைவாக இருக்குது. நடைமுறையில் நீங்க பாருங்க, இரவு வாட்ச்மேன் போடுவாங்க. எந்த இடத்துல அது பெண்களை போட்டு நம்ம பார்த்துருக்குறோமா? இரவுல தன்னந்தனியாக ஒரு பேங்க் உடைய வாசலில் அல்லது வந்து ஒரு வீட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேட்டுக்கு வெளியே நின்று பாதுகாக்கக்கூடிய வேலையை இன்றைக்கு வரைக்கும் இந்த இந்த உலகத்தில், இந்த இந்த நவீன நாகரிக உலகத்தில் பெண்களை நம்ம பார்க்க முடியுதா? அப்படி ஒரு பெண்ணை போட்டால் அதுக்கு பாதுகாப்புக்கு ஒரு ஆணை போடணும். அந்த பெண்ணே வீட்டை பாதுகாப்பாங்களாம், அந்த பொம்பளைக்கு பக்கத்தில் ஒரு ஆம்பளை போட்டு பாதுகாக்கணும். அதான் யதார்த்தமான நிலைமை. அப்போ ஒரு பெண் என்பவள் அவளிடத்துல வந்து பாதுகாக்கக்கூடிய அளவுக்குண்டான உள்ள விஷயங்கள் ஆண்களை கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது அதில் சில குறைபாடுகள் இருப்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. அதே மாதிரி யதார்த்த வாழ்க்கையில் நடைமுறை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு பல பலகீனங்கள் இருக்குது. அடுத்து அவர்கள் ஒரு குழந்தை பெற்றாங்கன்னு சொன்னால் அந்த குழந்தையை பெற்றெடுக்கிற அந்த காலகட்டங்கள், குழந்தையை பராமரிக்கக்கூடிய காலகட்டங்கள், அதில் ஒரு பெரிய காலகட்டம் போகும். மூன்றாவதாக அவர்களுடைய கணவன், அவங்க திருமணம் செய்வாங்கல்ல, உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு பெண் வந்து நபியாக இருந்தால் அவங்க கல்யாணம் பண்ணுவாங்க, அந்த ஆண் இறந்து போயிட்டா 4 மாசம் 10 நாள் வீட்டில் இதாக இருக்கணுமே, அந்த நேரத்தில் வரக்கூடிய வகை செய்தியை உலகத்துக்கு கொண்டு போய் சொல்றது யாரு? அப்போ பல காலகட்டங்கள் பிரசவிக்கிறதுல இருந்து, இதாக இருக்கிறதுல இருந்து, மாதவிடாய் பிரச்சனையில இருந்து பல காலங்கள் அவர்கள் வீட்டில் கழிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டால் நபித்துவத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சொல்வதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிடும். அதே மாதிரி இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலும் இந்த நபித்துவம் என்பது வெறுமனே உபதேசம் செய்யக்கூடிய விஷயமும் அல்ல. அது அந்த நாட்டினுடைய தளபதியாக, மன்னராக அவர்கள் தான் இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில பல போர்க்களங்களை சந்தித்தார்கள், பல போர்க்களங்களில தளபதியாக அவர்கள் நின்று போரிட்டார்கள் அப்படிங்கிற வரலாறுலாம் பார்க்கணும். அப்போ ஒரு பெண் நபியாக ஆக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை போர்க்களத்துக்கு போய் தளபதியாக நின்று படையெடுத்து அவங்க சண்டை செய்யறாங்கன்னு வைங்களேன், அல்லாஹ்வுடைய தூதரும் போர்க்களங்களில் தோற்று இருக்கிறாங்க. ஒரு பெண் போர்க்களத்தில் தோத்தா என்ன நடக்கும்? எதிரி நாட்டு படைகள் சிறைபிடிப்பார்கள், சிறைபிடித்து தனக்கு உரியவளாக அந்த பெண்ணை ஆக்குவார்கள். கொலை செஞ்சுட்டா பரவாயில்ல, உயிர் போயிடும், ஆனால் மானம் போகக்கூடிய சூழலாம் ஏற்படுமே. அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு பெண் தூதராக வந்து அவங்க எதிரிகளால் மானபங்கப்படுத்தப்பட்டால், இது மாதிரியான வேலைகள் செய்யப்பட்டால் அவர்கள் அதை தாங்கக்கூடிய மனநிலையில இருப்பாங்களா? ஒரு ஆணை போல பெண் இல்லல்ல. அப்ப இதையெல்லாம் நாம வச்சு பார்க்கும் பொழுது அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், ஒரு பெண் என்பவள் ஆணை போன்று அவர்கள் களத்திலே நிற்க முடியாது என்கின்ற அவருடைய யதார்த்த பலகீனங்களை ரப்புல் ஆலமீன் வந்து வைத்துத்தான் இது மாதிரியான சட்டங்களை நமக்கு வந்து அருளியிருக்கிறான் அப்படிங்கறத விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லா விஷயத்திலும் ஒரு ஆணும் பெண்ணும் சமமானவர்கள் தான், இறைவனை நெருங்கக்கூடிய விஷயத்துல. ஆனால் நபித்துவம் போன்ற ஒரு சில விஷயங்களை நாம் எடுத்துக்கொண்டால் அதுல ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான், ஒரு ஆணை போல பெண் வந்து இருக்க முடியாது என்பதை கவனித்து அல்லாஹ் ஆண்களை மட்டும்தான் நபியாக அனுப்பி இருக்கின்றான் என்பதை விளங்கிக் கொண்டோம். எதை கேட்டோமோ அதன்படி வாழக்கூடிய நிர்பாகியத்தை ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. வாஹிரதுவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.